நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ரொம்ப நுட்பமான சில செய்திகள். இந்த செய்திகளை சொன்னவர் பெரியவர். இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நிச்சயமா நமக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்பு ஏற்படும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த செய்தி தொடர்பான விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனா அந்த விஷயத்தை நாம் பார்த்திருக்கிற கோணம் வேற. இப்போ ஒரு புதிய கோணத்தை பெரியவர் காட்டுகிறார். அப்பதான் நமக்கு பிரமிப்பு, அடடா இப்படி ஒரு கோணத்துல நாம பார்க்கல யோசிக்கல என்று நமக்குள்ள அந்த எண்ணம் ஏற்படும். கோகுலாஷ்டமி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கிருஷ்ணனுடைய பிறந்த நாள். கோகுலாஷ்டமிக்கும் சோளம், சோள கருது இருக்கு இல்லையா, சோளம், அதுக்கப்புறம் வந்து பதஞ்சலி பதம் சொல்லி அப்படிங்கிற இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இவைகளுக்கெல்லாம் என்ன பெரிய சம்பந்தம்? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது போல் இருக்கிறது அல்லவா? ஆனால் ரொம்ப அழகா பெரியவர் வந்து, அதாவது பெரியவருக்கு வந்து எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறவர், அவருடைய வார்த்தை ஞானம். நாம ஒரு வார்த்தை சொல்றோம், அவர் அந்த சொல்ல எப்படி உடைத்து பார்த்து பொருளை தெரிந்து கொண்டு சிந்தித்து நமக்கும் சொல்லுகிறார் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நான் சொல்ல போற செய்தியில எல்லாருக்கும் தெரிய வரும். நம்முடைய தமிழ் வருஷங்கள் இருக்க அதை வந்து சரிபாதியாக பிரித்தால், அவர் சொல்றார் தமிழ் வருஷம் 360 வச்சுக்கோங்களேன், சரிபாதியா பிரிச்சா 180 நாட்கள். அந்த ஒரு பாதி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாதி வந்து கிருஷ்ணனா, மறுபாதி இருக்கு இல்லையா, அந்த மறுபாதி ஈஸ்வரனா. எப்படி அப்படின்னா, மிகச்சரியா கோகுலாஷ்டமியிலிருந்து 180 நாள் சிவராத்திரி. அதாவது இவர்கள் இரண்டு பேரும், பூமி எப்படி இரவு பகலாக இரண்டாக தன்னை பிரித்துக் கொண்டிருக்கிறதோ அதுபோல கிருஷ்ணன் இரவாகவும் சிவன் பகலாகவும் சரிபாதியாக பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற இவர், இந்த ரெண்டு பேருக்குமே குரு பட்டமும் பொதுவா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணனை சொல்லும் பொழுது ஜெகத்குருன்னு சொல்றோம், கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஈஸ்வரனை ஆதி குரு அப்படின்னு சொல்றோம். ஆக இவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இவர்கள் ரெண்டு பேருக்கும் குருங்கிற ஒரு பேரும் இருக்கு, ரெண்டு பேரும் சமமானவர்களாக இருக்கா, ரெண்டு பேரும் சமமா பிரிச்சுட்டு இருக்கா, ரெண்டு பேரும் நிறத்தாலையும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதுல இந்த கருப்பு கண்ணன் தேவர்களுக்கான இரவில் அவதாரம். கண்ணன் நடுராத்திரில தானே பிறக்கிறான், கருப்பா இருக்கான். இவன் தேவர்களுக்கு உகந்த இரவான், பகல் பொழுது வந்து மனிதர்களுக்கு, இரவு பொழுது தேவர்களுக்கு அவதாரம். அதே போல ஜோதிர் லிங்கம் இருக்கோ, அதுவோ பகலிலோ, அது பகல்ல தான். அது ஒன்னு தட்சிணாயனம், இன்னொன்னு உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கோகுலாஷ்டமியை தொட்டும் சிவராத்திரியை தொட்டும் ஒரு புது சிந்தனையை நமக்குள்ள ஏற்படுத்தி இவர்களை நாம வேற்றுமைப்படுத்தி பார்க்க தேவையில்லை, கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா சொல்றார். இருவருக்கும் இடையே 180 நாள், பூமியினுடைய இருளும் ஒளியுமே இதுல வந்து ரெண்டு பேருக்குமான செய்தியாக இருக்கிறது. அடுத்தது சோழ தேசம், சோழ நாடு அப்படிங்கிறது இருக்கு. சமஸ்கிருதத்துல வந்து ழகர எழுத்து கிடையாது, தமிழ் மொழியில மட்டும்தான் ழகரம் இருக்கு. அதனால சோழம்னு சொல்ல மாட்டோம், சமஸ்கிருதத்துல சொல்லும் போது சோழம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில் சோழம் கிடையாது, சோழம் தான் சரி, சோழம் தான் உரையோடு பிறக்கும் தாவரம். அதாவது சோழ கதிர் இருக்கு இல்லையா, அதை நம்ம பறிச்சா மேல வந்து உரை இருக்கும், அதை நீக்கினாதான் உள்ளுக்குள்ள கருது கொண்ட பாகம் கண்ணுக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதனாலதான் மேல போட்டுக்கிற சட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சோழின்னு பேர் வந்தது. சோழத்துக்கு மேல உரை இருக்கு, அதே போல சோழர்களுடைய தலைநகரத்திற்கு உறையூர்னு பேரு. அவர் சொல்றார் எப்படி சோழத்துக்கு வந்து மேல உரை இருக்கோ, அதே போல அந்த உரையைத்தான் மையமாக வைத்து சோழர்களுடைய தலைநகரத்துக்கும் உளையூர்னு பேரு,
மேல போட்டுக்கிற சோழி இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து சோழி அப்படின்னு பேரு. இப்படி ஒரு கவசம் போல விளங்குகின்ற ஒன்று, அதாவது உரை போல இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பொதுவான பேர் இருக்கிறத பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய தனித்த கவனத்தை, இந்த வார்த்தைகளின் மேல் தனக்கு இருக்கக்கூடிய தனித்த கவனத்தை சொல்லுகிறார். அடுத்து ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய பதஞ்சொல்லி, பதஞ்சொல்லின்னு சொன்னாக்கா பாட்டு பாடும்பொழுது பதஞ்சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வந்து பதஞ்சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு, அவர்களுக்கு வந்து பதஞ்சொல்லி என்று எழுதியிருக்கிறது, தப்பு. அதாவது அதை வந்து சிலர் வந்து தபறு என்று கூறுகிறார்கள், தப்பில்லை. வியாகரண மகாபாஷ்யமாக எழுதினவர் பதங்களோட லட்சணங்களோட சொன்னார், அதனால பதஞ்சொல்லி அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல் இருக்கிறது அல்லவா, இந்த சொல்லுக்கும் விளக்கத்தை கொடுக்குறார். அதாவது நிறைய வாசித்து நிறைய யோசிக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற நுட்பமான சொற்களுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கக்கூடிய பொருள் தெரிய வரும். இவருக்கும் அதெல்லாம் தெரிய வரவும் அவர் வந்து இதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம கிட்ட அவர் வந்து கலந்துக்கிறார். பொதுவா நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்து நிறைய பேர் முன்னால் இருக்கும் பொழுது பேச கிடைத்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அரிய பெரிய பல கருத்துக்களை வந்து அவர் கொட்டியிருக்கார். தான் அறிந்த, தான் உணர்ந்த, தனக்கு தெரிந்த அரிய பெரிய பல கருத்துக்களை அவர் வந்து எல்லார் முன்னாலேயும் கொட்டியிருக்கார். அதில் அவர் சொன்ன இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஹர்ஷர்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவை தொட்டு அவர் சொல்றார், ஹர்ஷரும் அத்வைதம் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அத்வைதம் அப்படிங்கிறது வந்து சைவர்களுடைய கொள்கை. வைஷ்ணவத்துக்கு வந்து விசிஷ்டாத்வைதம், சைவத்துக்கு வந்து அத்வைதம். இது போக துவைத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு, அத்வைதம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம், மூன்று கடவுள் கொள்கை. இந்த மூன்று கொள்கை வழியாகவும் இறைவனை நாம் புரிஞ்சுக்கலாம். மூன்றும் மூன்று விதமான பாதை, அந்த பாதையில் போய் நாம் அதை புரிஞ்சுக்கணும். பெரியவரும் காஞ்சி மடமும் அத்வைதிகள், ஒன்று தான் ரெண்டா இருக்கு அப்படிங்கிறது அத்வைதத்தினுடைய கருத்து. பூமி ஒன்று, இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறது. மனித பிறப்பு ஒன்று, ஆண் பெண் என்று இரண்டாக இருக்கிறது. உணர்வு ஒன்று, இன்பம் துன்பம் என்று இரண்டாக இருக்கிறது. சுவை ஒன்று, இனிப்பு கசப்பு என்று இரண்டாக இருக்கிறது. இப்படி ஒன்று தான் இரண்டாக இருக்கிறது, அது ரெண்டா இருந்தா தான் அந்த ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். இப்ப அந்த அத்வைதத்தை அர்ஷர் அப்படிங்கிற ராஜாவோட கனெக்ட் பண்ணி சொல்றார். அப்போ வரலாறு படித்து ஹர்ஷரை பத்தி தெரிந்து கொண்டிருந்தால் தான் சொல்ல முடியும். எதை வைத்து ஹர்ஷர் சொன்ன அத்வைதம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னார் அப்படிங்கறத நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.